ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு முக்கியமான இடங்களை பற்றிங்க. அறிவியலால் கூட விளக்க முடியாத அந்த ரெண்டு இடங்கள் தான். அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மவுண்ட் ரொரைமா. தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்த பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, அச்சு அசலாக ஹாலிவுட் படங்கள் வரக்கூடிய வேற்று உலகம் அப்படி கூட சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த இடம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். சுமார் 31 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மலையோட மேற்பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் வேறு எங்கும் காணப்படாத தாவரங்கள், சில விலங்கினங்கள் இருப்பதாகவும், இந்த வகை தாவரங்கள் உலகில் வேறு எங்கும் காணப்படவில்லை என்றும், மேலும் உலகத்தின் உயரமான நீர்வீழ்ச்சிகளும் இந்த மலையில் காணப்படுது. இந்த மலை சுமார் 2 மில்லியன் வருடம் பழமையானதுன்னும், இந்த மலையை இன்ஸ்பயர் பண்ணித்தான் ஹாலிவுட் படங்களான தி லாஸ்ட் வேர்ல்டு போன்ற படங்கள் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலதிகமாக இந்த மலையும் இந்த மலையை சுற்றியுள்ள பகுதிகளும் தாவரங்களும் பிரமிக்க வைக்குது. இதில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மூவிங் மவுண்டைன். பெரிய மலைகள்னு சொன்னாலே எங்கேயும் நகராது, அப்படியே இருக்குன்னு தான் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சுங்க. ஆனால் இந்த தன்சானியாவில் இருக்கக்கூடிய மணல் பரப்பான இந்த மலைகள் வந்து வருஷத்துக்கு 20 மீட்டர், அதாவது 66 அடி தூரம் வர நகர்கின்றது என்றும், அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் வந்து இந்த மலை ரெண்டாக பிரிஞ்சு இருவேறு திசையில் நகர்ந்து சென்றது என்றும் சொல்லப்படுது. இவ்வளவு நடந்தும் இது என்ன காரணங்களால் நகர்கிறது என்று இதுவரையிலும் அதற்கு அறிவியலில் விடை இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.